வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யானை, மொட்டு, கை, சேவல், குதிரை, வீணை ஓரணியில் புதிய கூட்டணிக்கான பேச்சு ஆரம்பம். தமிழரசு கட்சி விவகாரம் டக்ளஸ் கூறும் விடயம். சர்ச்சைக்குரிய நிகழ்நிலை காப்பு சட்டம் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்து ஐநா. இஸ்ரேல் ஹமாஸ் போர், மீண்டும் ஒரு போர் நிறுத்தம் மேற்கொள்வதில் முன்னேற்றம். 200 உறுப்பினர்களுடன் நாடாளுமன்றமும், 50 உறுப்பினர்களுடன் செனட் சபையும் அமைக்கப்பட வேண்டும். சுதந்திர தினத்துக்காக தயார்படுத்தப்படும் தமிழர் பகுதி. ஈரான் ஆதரவு குழுக்களை குறிவைத்து ஈராக், சிரியா மீது அமெரிக்கா தாக்குதல். ஆட்டம் ஆரம்பம். ரனில் எடுத்துள்ள அதிரடி முடிவு. அதிர்ச்சியில் தென்னிலங்கை. தொடர்வன விரிவான செய்திகள். மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி, ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி, மைத்ரிபால ஸ்ரீசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன இணைந்து புதியதொரு அரசியல் கூட்டணியை உருவாக்குவதற்கான பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளன என்று அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. இதற்கான முன்னோட்ட கூட்டம் ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் நேற்றிரவு நடைபெற்ற இச்சந்திப்பில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் புதிய கூட்டணிக்கான ஆரம்பகட்ட பேச்சுக்கள் நடைபெற்றுள்ளதுடன் அடுத்து வரும் நாட்களில் கட்சிகளை தனித்தனியே சந்தித்து பேச்சு நடத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. பெசல் ராஜபக்ச நாடு திரும்பிய பின்னர் மொட்டு கட்சியுடன் ஜனாதிபதி சந்திப்பை நடத்துவார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தான் களமிறங்க உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ள ஜனாதிபதி அதற்காக ஆதரவளிக்குமாறு தோழமை கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவுல்லா தலைமையிலான தேசிய காங்கிரஸ், செந்தில் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான இபிடிபி என்பனவும் கூட்டணியில் இணையலாமென எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழரசு கட்சியின் தலைமைத்துவம் என்பது அவர்களின் தனிப்பட்ட விடயம் எனவும், அது தொடர்பில் எவ்வித கருத்துக்களையும் கூற விரும்பவில்லை எனவும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். அத்தோடு இலங்கையின் 76வது சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பது தொடர்பில் எமது செய்தியாளர் கேட்டபோது தனக்கு அதுபற்றி எதுவும் தெரியாது எனவும் பதிலளித்துள்ளார். வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் எமது ஊடக பிரிவுக்கு வழங்கிய செய்திகளிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் வடக்கு மாகாணத்தின் கடற்தொழிலாளர்களுக்காக கொண்டுவரப்படும் திட்டங்கள் அனைத்தும் விரைவில் மக்களை சென்றடையும் எனவும் சுட்டிக்காட்டினார். வடமாகாணத்தில் கடற்தொழில்துறை அபிவிருத்திக்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கரைச்சி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருந்தார். மேலும் கடற்தொழில் அபிவிருத்திக்காக வடமாகாணத்திற்கு 500 மில்லியன் நிதியை அமைச்சூடாக அதிபர் வழங்கியுள்ளார் எனவும், அந்த நிதி கடற்தொழில் அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்ச்சைக்குரிய நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. மனித உரிமைகளுடன் தொடர்புடைய தரத்துக்கேற்ப இந்த சட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் தொடர்பில் அரசியல்வாதிகள், குடிசார் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை அலுவலகமும் இந்த சட்டம் தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. இந்த சட்டம் மனித உரிமைகள் தொடர்பில் எதிர்மறையான தாக்கங்களை கொண்டுள்ளது அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குடிசார் மற்றும் தொழில் சமூகத்தினருக்கு ஏற்ற வகையில் இந்த சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் மீண்டும் ஒரு போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கத்தார் தெரிவித்துள்ளது. பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் இஸ்ரேலிடமிருந்து நேர்மறையான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை ஏற்பது குறித்து ஹமாஸ் அமைப்பு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகின்றது. அதேவேளை கத்தார் முன்னிலையில் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தையில் பலனாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரை போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது பணைய கைதிகள் பலரும் பரிமாற்றம் செய்யப்பட்டனர். பின்னர் போர் நிறுத்தத்தை மேலும் நீடிப்பதற்கான பேச்சுவார்த்தை முறிந்ததை தொடர்ந்து காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மீண்டும் ஆரம்பித்தது. இந்நிலையில் மீண்டும் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் பரிமாற்றத்திற்கான இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பேச்சுவார்த்தையை முன்னிட்டு நடத்தி வரும் கத்தார் தற்போது தெரிவித்துள்ளது. நாட்டு மக்களின் அமோக வாக்குகளாலேயே நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டேன். சிலரின் கோமாளித்தனமான செயற்பாடுகளால் தான் ஜனாதிபதி பதவியிலிருந்து நானாகவே விலகியிருந்தேன் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்திருந்தார். மக்களின் ஆதரவு இன்னமும் எனக்கு இருக்கின்றது. எனினும் ஓய்வு நிலையில் இருக்கும் நான் மீண்டும் அரசியலுக்கு வருவது தொடர்பில் இன்னமும் தீர்மானிக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆண்டு, அதனால் புதிய கூட்டணிகள் தொடர்பான அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த கூட்டணிகள் தொடர்பில் சிலர் என்னுடனும் பேசியுள்ளனர். எனினும் எந்த கூட்டணியுடனும் இணைவது தொடர்பில் நான் முடிவெடுக்கவில்லை. நாட்டின் சமகால அரசியல் நிலவரத்தை நான் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றேன். பலத்த சவாலுக்கு மத்தியில் நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அயராது பாடுபடுகின்றார். இவருடம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றே தீர வேண்டும். அதை ஒத்திவைக்கும் எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது என்றார்.
ஜனநாயகத்துக்கு விரோதமான சட்டங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்றாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு 200 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றமும் 50 உறுப்பினர்களை கொண்ட செனட் சபையும் அமைக்கப்பட வேண்டும் என்று மூத்த அரசியல் நிபுணரான பேராசிரியர் ஜெயதேவா உயன்கூட கருத்து வெளியிட்டிருந்தார். அவர் வேறு பல நிபுணர்களுடன் சேர்ந்து அரசியல் மற்றும் அரசியலமைப்பு மாற்றங்களின் ஊடாக ஜனநாயகத்துக்கான அடிப்படை கோட்பாடுகளும் முன்மொழிகளும் என்ற தலைப்பில் விரிவான ஆவணம் ஒன்றை தயாரித்திருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை மீளாய்வு செய்வதற்கான அதிகாரம் 1972 ஆண்டுக்கு பிறகு நீதித்துறைக்கு வழங்கப்படவில்லை. அடுத்தடுத்து தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்றங்கள் மக்களின் உரிமைகளை பறிக்கும் சட்டங்களை நிறைவேற்றி வருகின்றன. செனட் சபை அமைக்கப்பட வேண்டும் என்று தற்போது முன்வைக்கப்படும் யோசனை சோல்பரி அரசியல் அமைப்பினால் அமைக்கப்பட்ட செனட்டின் வழியில் அமைந்ததல்ல. தெரிவு செய்யப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் மக்களின் இறைமை துஷ்பிரயோகம் செய்யப்படுவதற்கு எதிரான ஒரு தடுப்பாக செயற்படுத்தக்கூடியதாக செனட் இருக்க வேண்டும் என்ற இப்போது யோசனை முன்வைக்கப்படுகின்றது. மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களினால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆணையை முன்னெடுப்பதற்கு தடையாக செனட் இருந்ததாக அன்று நிலவிய ஒரு கருத்து காரணமாகவே 1972 ஆண்டில் செனட் ஒழிக்கப்பட்டது என்றார். சுதந்திர தினத்தையொட்டி மட்டக்களப்பு நகரம் கோலாகலமாக அலங்கரிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமையில் நாளைய தினம் மாலை 4 மணிக்கு மட்டக்களப்பு வெபர் மைதானத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. உணவு திருவிழா கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் பதில் செயலாளரும் மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆளுநருமாகிய எந்திரியன் சிவலிங்கத்தின் வழிநடத்தலில் மட்டக்களப்பு நகர் மற்றும் கல்லடிப்பாளம் உள்ளிட்ட கல்லடி வரையிலான பிரதான வீதி உள்ளிட்ட இடங்களில் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டு மின்குமிழ்களினால் அலங்கார வேலைகளும் இடம்பெற்று வருகின்றன. மேலும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஏற்பாட்டில் சுதந்திர தினத்தன்று மாலை 6:30 பழைய கல்லடி பாலத்தில் கடை தொகுதிகள் மற்றும் உணவு திருவிழா உட்பட பல நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள், கிளர்ச்சி குழுக்கள் ஈராக், சிரியா போன்ற நாடுகளில் உள்ளன. இந்த குழுக்கள் அமெரிக்க படைகள் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றது. அதற்கு அமெரிக்காவும் பதிலடி கொடுத்து வருகின்றது. சில தினங்களுக்கு முன் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க வீரர்கள் மீது ட்ரான் தாக்குதல் நடத்தப்பட்ட போது இதில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என அமெரிக்கா எச்சரித்திருந்தது. ஒருமுறை மட்டும் தாக்குதல் நடத்தப்படாது, பதிலடியாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்கா எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ஆயுத குழுக்கள் மற்றும் கிளர்ச்சி குழுக்களை குறிவைத்து 12 மேற்பட்ட இடங்களில் அமெரிக்கா அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. நீண்ட தூரம் சென்று தாக்கும் குண்டுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறுகையில் அமெரிக்க வீரர்களுக்கு தீங்கு விளைவித்தால் அதற்கு சரியான பதில் கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்த தாக்குதல் இறையாண்மை மீறல் என ஈராக் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான அரசியல் ஆட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிப்ரவரி இறுதி முதல் ஆரம்பிக்கப்பட்டு திட்டமிட்டுள்ளார் என அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. எதிர்வரும் 7 தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி கொள்கை விளக்க உரையாற்றவுள்ளார். இதன்போது ஜனாதிபதி தேர்தலுக்கான சமிஞ்சையும் ரணில் விக்ரமசிங்கே வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிப்ரவரி 8 தேதி ஜனாதிபதி வெளிநாடு செல்லவுள்ளார். இந்த பயணத்துக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை வெளிநாட்டு பயணங்களை நிறுத்துவதற்கு ஜனாதிபதி உத்தேசித்துள்ளார் எனவும் தெரிய வருகின்றது. பிப்ரவரி இறுதியில் ஆரம்பமாகும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ரணிலின் ஆட்டம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு முழு மூச்சுடன் முன்னெடுக்கப்படும் எனவும் அறிய முடிகின்றது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.